திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் கேலக்சி மருத்துவமனை எதிரில் நம்ம வீட்டு சாப்பாடு ஹோட்டல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஹோட்டலின் சிறப்பு அம்சமாக அம்மியில் அரைத்த மசாலா மற்றும் மரச்சக்கு எண்ணெயில் செய்த உணவுகள் மிகவும் சுவையாக இருக்கிறது என திறப்பு விழாவிற்கு வருகை தந்த வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கடையின் உரிமையாளர்கள் மற்றுமையாளர் மற்றும் வாடிக்கையாளர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்ம வீட்டு சாப்பாடு கிராம அசைவ உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்புரம் வண்ணாரப்பேட்டை ரெண்டு பகுதியில் வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி நல்ல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் அம்மியில் அரைச்ச மசாலாவையும் மரச்சக்கு எண்ணெய் பயன்படுத்தியும் குழம்பு வகைகளை வைக்கிறதுனால நம்ம இயற்கை பாரம்பரியம் மாறாமல் வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு வாடிக்கையாளர்கள் பேராதரவோடு இன்று வந்து கேலக்சி ஆப்போசிட்டு ஆதி மோட்டார் பக்கத்தில் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு கிராம சேவ உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கிளையை நாங்கள் வந்து ஃபுல் ஏசி மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டாக போட்டிருக்கோம். இதில் நாங்கள் வந்து அதே கைப்பக்குவம் மாறாமல் மரச்சக்கு எண்ணெய் முதற்கொண்டு பயன்படுத்தி பெண்களால் சமைச்சு சிறப்பான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாச்சோட மூணாவது பிரான்ச்சு நல்ல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இது 300 பிரான்ச்சாக வளரக்கூடிய விஷயத்தை உண்மைக்கும் ஒரு விருப்பப்பட்டு வரோம். தேடி 300 பிரான்ச்சையும் தேடி வரக்கூடிய விஷயத்தை எங்கள் அண்ணா வச்சு ஏற்படுத்தி விட்டுருக்காப்புல. ஒரு துவையிலருந்து ஒரு மட்டன் சிக்கனு, ஒரு காடை, ஒரு நண்டு, எல்லா விஷயத்திலும் நல்ல விஷயமாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் தேடி கிடத்துல ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த மைலேருந்து அந்த பக்கம் வரோம். மேலும் மேலும் நிறைய பிரான்ச்சை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்கள் இல்லை, மக்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்து வரோம் கண்டிப்பாக. இங்கே கஸ்டமர் ஆல்ரெடி வந்து நாங்கள் கஸ்டமர் தான். இங்கே நிறைய இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரிப், ஆக்சுவலாக அண்ணன் கடைக்கு ப்ரீவியஸ் கடை ஒன்று இருக்குது பாலத்து பக்கத்தில், வண்ணார்பட்டை பாலத்தில், அங்கே நாங்கள் கஸ்டமராக தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும் எங்கள் கடை ஓப்பனிங் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி, அதனால் ஆல்ரெடி இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. எப்போவுமே வந்து இந்த கடையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன்ஸ் வெரைட்டிஸ் குடல் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நான்வெஜ்ஜிங் ஐட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் விரும்பி வாரத்துக்கு ஒரு கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவோம். அன்றைக்கி வந்து கடை ஓப்பனிங் கண்டிப்பாக வரணுன்னு இருந்தோம், பட் டிலே ஆகிடுச்சு, இப்போ தான் வந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி காம்போ ஆஃபராக போட்டிருந்தனால மட்டன் நல்லா இருந்துச்சு. அதுபோக அந்த எல்லாமே தனித்தனி வெரைட்டி தான் சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அது காம்போ இருக்கும்போது எல்லா ஐட்டமும் கிடச்சிச்சு இன்றைக்கி. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து உண்மைக்குமே வந்து அது நல்லா. இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கடை, நம்ம வீட்டு சாப்பாட்டு கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெளியூர், நான் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பாலத்துக்கிட்ட தான் நான் இது போனேன். ஸோ வீட்டு சாப்பாடு எனக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டு சாப்பாட்டு கடைன்னு நுழைஞ்சேன். ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்துக்கு எப்படி 2 நான் இங்கே வந்துடுவேன். பார்த்திங்கன்னா வீட்டு பாரம்பரியமாகவே இங்கே இருக்கும். ஸோ மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜு எப்படி சண்டேனா நான் சாப்பிடுவேன். ஸோ வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றது இப்போ வந்து ரெண்டு டைம் வந்துடுவேன். ஆனால் இந்த மாதம் மட்டும் என்னால் போன மாதம் தெரியல, இப்போ தான் எதிர்ச்சியாக வந்து அண்ணன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தார் இந்த இதுக்கு. ஸோ இங்கே வந்த ரெகுலராக வரங்காட்டி இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தான். அது ரசம் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். வீட்டு ரசம் மூலிமா இருக்கும். ஓகே, இன்றைக்கி எப்போ போல் வழக்கம் ரசம் மட்டன் சிக்கன் மீன் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்க எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாட்டு இது மரச்சக்கு எண்ணெயும் அது ப்ளஸ் வந்து வீட்டில் அம்மியில் அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி மசாலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நமக்கு திருப்தியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால தான் இங்கே தேடி வரோம். வேறு ஒன்றும் இல்லை.